ஹாய் எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம பேர தைராய்ட் லேண்டை பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம தைராய்ட் லேண்ட் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் தைராய்ட் லேண்ட் அப்படிங்கிறது இதுதான் வந்து ட்ரக்கியா தட் இஸ் அ விங் பைப்பு இந்த ட்ரக்கியாவுக்கு மேலே தைராய்டு காட்டிலேஜ் வந்து இருக்கும் இந்த ட்ரக்கியாவோட எய்தர் சைடில் டூ லோப்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது வந்து தைராய்டு லேண்டு இந்த தைராய்ட் லேண்டோடைய போஸ்டீரியர் சர்ஃபேஸில் அதாவது பேக் சைடில் தான் வந்து ஃபோர் ஸ்மால் ஓவல் பாடிஸ் வந்து இருக்குது அந்த ஃபோர் ஸ்மால் ஓவல் பாடிஸை தான் நம்ம பேரத்தைராய்டு கிளாண்ட்னு சொல்கிறோம் எந்த ஒரு கிளாண்டாக இருந்தாலுமே அதோடைய ஹார்மோன் செக்ரீட் பண்ணோம் இந்த பேரத்தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய சீப் செல்ஸ் வந்து இட் இஸ் கிரீட்டிங் அ பேரத்தைராய்டு ஹார்மோன் விச் இஸ் கால்ட் அஸ் பேராத் ஹார்மோன் ஸோ இந்த பேரத்தைராய்ட் கிளாண்ட் செக்ரிட் பண்ணக்கூடிய ஹார்மோனோடைய நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ பேராத் ஹார்மோன் இதை வந்து செக்ரிட் பண்ணக்கூடிய செல் வந்து சீப் செல் ஓகே இந்த பேரத் ஹார்மோன் வந்து செக்ரிட் ஆயாச்சு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன நம்ம பாடியில் நம்ம பாடியில் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் மட்டை வந்து ரெகுலேட் பண்ணும் இந்த பேரத் ஹார்மோன் அண்ட் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி இட் இஸ் ஆக்டிங் ஆன் போன் கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன் இதிலலாம் ஆக்ட் பண்ணி நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை வந்து இது மெயின்டைன் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட்டு பேரத்தைராய்டோடைய டிஸ்பங்ஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த பேர்தைராய்டு ஹார்மோன் வந்து செக்ரிட் ஆகுது இல்லையா அதோட செக்ரிஷனில் ஏதாச்சும் ஒரு மாறுபாடுதல் வரும்போது நார்மலாக லெவல் வந்து இவ்வளோ இருக்கும் அந்த லெவலில் கொஞ்சம் மாறுபாடுதல் வரும் போது நமக்கு பாடியில் சில கண்டிஷன்ஸ்லாம் ஏற்படும் சில சிம்டம்ஸ்லாம் வந்து காட்டும் அதுதான் வந்து எப்படி என்னென்ன சிம்டம்ஸை வந்து காட்டுது அப்படின்னு பார்க்கலாம் செக்ரிஷன்லேயும் ஃபஸ்ட்டு ஆல்டர் வருது அப்படின்னா தைராய்டு எக்டோமி அப்போது தைராய்டு எக்டோமி அப்படின்னா தைராய்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும் போது தைராய்டு லேண்டு போச்சு அப்படின்னா அந்த தைராய்டு லேண்டுக்கு பின்னாடி தானே இந்த ஃபோர் ஸ்மால் ஓவல் பாடிஸான பேர்தைராய்டு லேண்ட் வந்து இருக்குது அதுவுமே வந்து சேர்ந்து போயிடும் அப்போ அது போயிடுச்சு அப்படின்னா இந்த பேரத் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது கம்மி ஆகிடும் ஸோ அப்படி கம்மியாகும் போது தான் நம்ம பாடியில் சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பிக்குது என்ன மாதிரியான கண்டிஷன்னா மசில் ஸ்பேசம் அந்த கண்டிஷனை நம்ம திடனி அப்படின்னு சொல்கிறோம் தட் இஸ் சப்ஸ்டெயின்டு கான்ட்ராக்ஷன் சப்ஸ்டெயின்டு அப்படின்னா நீடித்து இருக்கிற கூடிய அந்த கான்ட்ராக்ஷன் சுருங்கிறது மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகியே இருக்குது எங்கெல்லாம் ஃபேஸில் லரிங்ஸில் ஹேண்ட்ஸ் ஃபீட் இங்கெல்லாம் வந்து மசில்ஸ் ஆகியே இருக்கும் அந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம திடண்ணி அப்படின்னு சொல்கிறோம் இட்ஸ் அ மசில்ஸ் ஸ்பேசம் இன்னொன்று வந்து லிம்ப் மசில் வந்து பெயின்ஃபுல்லான கிராம்ஸோடு இருக்கும் கிராம்ஸ் அப்படின்னா ஒரு பிடிப்போடு இருக்கும் அது நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போ இந்த பேரத் ஹார்மோனோடைய லெவல் வந்து அந்த செக்ரிஷனுடைய லெவல் வந்து கம்மியாகுதோ அப்போ நமக்கு இந்த மாதிரியான கண்டிஷனை வந்து நம்ம பாடியில் ஷோ பண்ணுது நெக்ஸ்ட்டு பேங்க்ரீஸ் பற்றி பார்க்கலாம் இந்த பேங்க்ரீஸ் அப்படிங்கிறது ஸ்டமக் அண்டியோடினம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லூப் குள்ளே வந்து இந்த பேங்க்ரீஸ் இருக்குது இது ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக எலாங்கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு எல்லோயிஷான கிளாண்டர் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இந்த ரெட் கலரில் இருக்கலையா திஸ் இஸ் மேடப் ஆஃப் அசைனல் செல்ஸ் இந்த செல்ஸுக்கு வந்து டக்ட் அப்படிங்கிற அந்த டியூப் வந்து இருக்கும் அப்போது இது வந்து எக்ஸோக்ரைன் நேச்சரில் இருக்குது எக்ஸோக்ரைன் அப்படின்னாலே வந்து அதுக்கு டக்ட் இருக்கும் அண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கலையா திஸ் இஸ் மேடப் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் பிளாங்கர் ஹன்ஸ் இப்போ இதுக்கு வந்து டக்ட் இல்லை அப்போது இதோட நேச்சர் வந்து எண்டோக்ரைன் நேச்சரில் இருக்குது எக்ஸோக்ரைன் அப்படின்னா டக்ட் இருக்கும் எண்டோக்ரைன் அப்படின்னா டக் இருக்காது இட் இஸ் அ டக்லெஸ் கிளாண்டு அப்போது இதுக்கு டியூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸோக்ரைன் டியூப் இல்லை அப்படின்னா அது வந்து எண்டோக்ரைன் அப்போது இந்த எக்ஸோக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய அந்த அசினர் செல் வந்து இட் வில் செக்ரீட் அ பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் எதுக்காக செக்ரீட் ஆகுது அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் டைஜஷன் நடக்கும்போது இட் பிளேஸ் இம்பார்ட்டண்ட் ரோல் அதுக்காண்டி வந்து செக்ரியேட் பண்ணுது இந்த அசினர் செல் அண்ட் இந்த என்டோக்ரைன் பா நேச்சரில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லங்கர்ஹன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மேடப் ஆஃப் ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ் இந்த ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோகானை செக்ரீட் பண்ணும் பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை செக்ரீட் பண்ணும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஏஜி ஸோ ஆல்ஃபா செல் வில் செக்ரிட்ட குளுக்கோகான் அண்ட் பீட்டா செல்னால் பிஐ இட் வில் செக்ரிட்ட இன்சுலின் இந்த குளுக்கோகானும் இன்சுலினும் நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஓகே ஆனால் ப்ரொடியூஸ் ஆகும் போது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கணும் ஏன் அப்படின்னா என் ஆர்டர் டு மெயின்டைன பிளட் க்ளூக்கோஸ் லெவல் கான்சன்ட்ரேஷன் அது வந்து மெயின்டைன் ஆகிறதுக்காண்டி ஓகே நெக்ஸ்ட் நம்ம இன்சுலின் பற்றி பார்க்கலாம் இன்சுலின் வந்து நம்ம பாடியில் இருக்க போய் தான் குளுக்கோஸ் வந்து கிளைக்ரோஜனாக கன்வெர்ட் ஆகி அது லிவர் அண்ட் ஸ்கெலட்டல் மசிலில் போய் ஸ்டோர் ஆகுது ஸோ குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகிருது இல்லையா அப்போ நம்ம ப்ளட்டில் குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ திஸ் இன்சுலின் வில் ப்ரமோட் த ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் டூ அவர் செல்ஸ் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இப்போ இன்சுலின் வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசிலில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இதே இது குளுக்கோ கான் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுதுன்னா இந்த கிளைக்கோஜனை வந்து பிரேக் டவுன் பண்ணி அகெயின் குளுக்கோஸாக மாற்றுது அப்போது குளுக்கோஸ் வந்து மறுபடியும் வருது அப்படிங்கிறப்போ நம்மளை பிளடில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு டயபெட்டிக்ஸ் மில்லிட்டஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் டயபெட்டிக்ஸ் மிலிட்டஸ் அப்படின்னா இன்சுலின் வந்து நம்ம பாடியோட டெஃபிஷியன்சியாக இருக்கும்போது அந்த கண்டிஷனாக தான் நம்ம டயபெட்டிஸ் மிலிட்டஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடியில் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் குளுக்கோஸ் லெவல் அவர் சுகர் லெவல் எல்லாம் ஒன்று தான் ஸோ இந்த லெவல் வந்து இன்சுலின் இல்லாததுனால இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அந்த டேர்ம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைப்பர் கிளைசிமியா ஸோ கிளைசிமியா ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னாலே வந்து சுகர் நம்மளோட பாடியில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதோடய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி பிளட்டில் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இந்த குளுக்கோஸ் வந்து அதிகமானது யூரின் வழியாக எக்ஸஸாக வந்து எக்ஸ்கிரீட் ஆகும் தட் கண்டிஷன் இஸ் அஸ் கிளைகோஸ் யூரியா ஸோ கிளைகோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் வந்து அதிகமானதுனால அது யூரியா அதாவது யூரின் வழியாக வந்து வெளியே எக்ஸஸாக வந்து போகுது அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்டான யூரினேஷன் இருக்கணும் தட் கண்டிஷன் இஸ் கால்டஸ் பாலி யூரியா ஸோ இந்த யூரியா அப்படின்னு வந்தாலே அந்த யூரின் வழியாக எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து குளுக்கோஸ் போச்சு இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டான யூரினேஷன் வந்து இருக்குது அடுத்து இன்க்ரீஸ்டு தேர்ஸ்ட் வந்து இருக்கும் தட் கண்டிஷன் இஸ் பாலி டிப்சியா அண்ட் இன்க்ரீஸ் இன் அப்டி அப்பிடைட்டு நமக்கு வந்து பசிக்கவே பசிக்காது தட் கண்டிஷன் இஸ் அஸ் பாலிஃபேஜியா நெக்ஸ்ட் டூ இன்னும் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல ஹியூமன் இன்சுலினை வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஃபெட்ரிக் பேட்டிங் சார்லஸ் பெஸ்ட் அண்ட் மேக் லியோட் அப்படிங்கிறவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹியூமன் இன்சுலினை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷமே வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூல லெவன்த்து ஜனவரியில் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ்க்கு இந்த இன்சுலினை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அடினல் கிளாண்ட் பற்றி பார்க்கலாம் திஸ் அடினல் கிளாண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த சுப்ரா ரீனல் கிளாண்டு இந்த அடினல் கிளாண்டு வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா கிட்னிக்கு மேலே வந்து லைஸ் ஆகி இருக்குது நமக்கு ரெண்டு கிட்னி இருக்குது அந்த ரெண்டு கிட்னிக்கும் டாப்பில் வந்து ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான் வந்து இந்த அடீனல் கிளாண்டு இந்த அடினல் கிளாண்ட் இந்த டாப்பில் கிட்னிக்கு மேலே இருக்கிறதுனால தான் இதை நம்ம வந்து சுப்ரா ரீனல் கிளாண்டுன்னு சொல்கிறோம் ரீனல் அப்படின்னாலே வந்து சம்திங் ரிலேட்டட் டு கிட்னி சுப்ராக அப்படின்னா டாப்பில் மேலே இருக்கிறதா அர்த்தம் ஸோ இந்த கிளாண்ட் கிட்னிக்கு மேலே இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ரீனல் கிளாண்டுன்னு சொல்கிறோம் இந்த அர்டினல் கிளாண்டோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் பார்ட்டாக கார்டெக்ஸ் வந்து இருக்குது அண்ட் இன்னர் பார்ட்டாக மெடுலா வந்து இருக்குது இந்த மெடுலாக்குள்ளே வந்து பிளட் வெசல்ஸ் வந்து லைஸ் ஆகி இந்த அவுட்டர் பார்ட்டான்னா இந்த அடினல் கார்டெக்ஸும் அண்ட் இன்னர் பார்ட்டான்னா இந்த அடினல் மெடிலாவும் ஸ்ட்ரக்சுரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஃபங்க்ஷனாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டாக இப்போது அந்த அடினல் கார்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த அடினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் பார்ட்டாக இருக்குது இது மூணு லேயர்ஸாக இருக்குது ஒன்று வந்து ஜோனா குளோமரலாக செகண்ட் ஒன் ஜோனா பெசிகுலேட்டாக தேர்ட் ஒன் ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அதாவது அந்த ஸ்டார்டிங் அந்த வேர்டு ஜோனா அப்படிங்கிறது இருக்கணும் அதுக்கப்புறமா வரக்கூடிய பார்த்தீங்கன்னா குளோமருலோஸா ரெசிகுலேட்டா அண்ட் ரெட்டிகுலாரிஸ் ஜிஎஃப்ஆர் இதுதான் வந்து அந்த த்ரீ லேயர்ஸோடைய அந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் ஸோ ஜிஃபோ எஃப் எஃபோ ஃபெசிகுலேட்டா அண்ட் ஆர் ஃபார் ரெட்டிகுலரிஸ் முன்னாடி வந்து ஜோனா அப்படிங்கிற அந்த காமன் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு கிளாண்டாக இருந்தாலுமே அது ஒரு ஹார்மோனை செக்ரியேட் பண்ணும் இந்த அடினல் கிளாண்டுமே ஒரு ஹார்மோனை செக்ரியேட் பண்ணுது ஆனால் இங்கே என்ன பார்த்தோம் இந்த கார்டெக்ஸும் இந்த மிடிலாகவும் ஸ்ட்ரக்சுரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த அடினல் கார்டெக்ஸ் ஒரு ஹார்மோனையும் அண்ட் அடினல் மிடில் இன்னொரு ஹார்மோனையும் வேற வேறையாக வரையா செக்ரியேட் பண்ணுது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த அடினல் கார்டெக்ஸ் எந்த மாதிரியான ஹார்மோனை செக்ரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் தட் ஹார்மோன் அ கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் இது வந்து அடினல் கார்டெக்ஸ் செக்ரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் சீல ஸ்டார்ட் ஆகுது ஸோ கார்டெக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா அதே மாதிரி சிஓஆர்டி அப்படின்னு ஆரம்பிக்குது அப்போ அடினல் கார்டெக்ஸ் வந்து சீக்ரெட் பண்ணக்கூடிய ஹார்மோன் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இது அகெயின் இட் இஸ் கிளாஸிஃபைட் இன் டூ குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோ கார்டிகாய்ட்ஸ் ஒன்று குளுக்கோன்கிற அந்த வேர்டில் ஆரம்பிக்கும் இன்னொன்று வந்து மினரலோ அப்படிங்கிற அந்த வேர்டில் ஆரம்பிக்கும் அண்ட் கார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் கார்டிக் சிஓஆர்டிஐசி கார்டிக் அண்ட் லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நாலு வாரத்து ஆயிட்ஸு அதனால தான் கார்டிக் ஆயிட்ஸ் அதே மாதிரி இங்கேயும் மினரலோ கார்டிக் ஆயிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஜோனா ஃபெசிகுலேட்டாக செக்ரேட் பண்ணக்கூடிய குளுக்கோ அப்படிங்கிறது கார்டிசோல்னும் கார்டிஸ்டீரோன்னும் இருக்குது இது உங்களுக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் இதை நான் சொல்கிறேன் அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது த்ரீ லேயர்ஸாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா ஒன்று வந்து ஜோனா க்ளோமருலோஸா இன்னொன்று வந்து ஜோனா பெசிகுலேட்டா தேர்ட் ஒன் இஸ் ஜோனா ரெட்டிகுலாரஸ் அப்படின்ட்டு இது த்ரீ லேயர்ஸ் இன்னொன்று அட்ரினல் கார்டெக்ஸுக்கு வந்து ஹார்மோன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் தட் இஸ் த கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ்ன்ட்டு இந்த கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் ரெண்டாக இருந்துச்சு கிளாஸிஃபை இருந்துச்சு ஒன்று வந்து குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ்னும் இன்னொன்று வந்து மினரலோ கார்ட்டிகாய்ட்ஸ் அப்படின்னு ரெண்டே கிளாஸிஃபை ஆயிருந்துச்சு இந்த குளுக்கோ இன்னும் ஃபர்தராக எப்படி இருக்குன்னா கார்டிசோல்னு கார்டிஸ்டீரான்னு கிளாஸிஃபை ஆகிருக்கு கார்டி சோல் கார்டிகோ ஸ்டீரான் அதுவுமே சிஎஸ் சிஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி இந்த ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கார்டிக் அப்படின்னு ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்குது இங்கே சோல் அப்படின்ட்டு வருது இங்கே வந்து ஸ்டீரான் அதாவது கார்டிகோ ஸ்டீராய்டு அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ கார்ட்டிகோ ஸ்டீரோன் அப்போது குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு ஜோனா ஃபெசிகுலேட்டாக செக்ரீட் பண்ணக்கூடிய குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் வந்து கார்டிசால் அண்ட் கார்டிகோஸ்டீரான் இங்கே செகண்ட் லேயர் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி அதில் தான் இந்த ரெண்டு ஹார்மோன் வருது அண்ட் இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செல்லுக்குள்ளே நடக்க வேண்டிய மெட்டபாலிசமான கெட்டபாலிசம் ஆனமோலிசம் அதாவது செல்லுக்குள்ளே சில விஷயங்கள் வந்து பில்ட் ஆகும் சில விஷயங்கள் வந்து பிரேக் ஆகும் அது எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணுது அண்ட் லிவர்ல கிளைக்ரோஜனில் வந்து குளுக்கோஸாக ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு இது ஸ்டிமுலேட் பண்ணுது அண்ட் இட் ஆக்ட் ஆஸ் அ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட்டு இன்ஃப்ளமேஷன்னா ஏதோ வீக்காக இருக்கிற மாதிரி ஆன்ட்டினா அதை வந்து தடுத்து சப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஸோ அப்படி ஒரு ஏஜெண்ட்டாக இது இருக்குது அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட் ஆஸ் அ ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்டு அலர்ஜிக்கே அகெயின்ஸ்ட ஆன்ட்டியாக வந்து இது இருக்கிறதுனால இதை வந்து ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அடுத்து ஒன் மினரலோ கார்ட்டிகாய்ட்ஸு மினரலோ கார்ட்டிகாய்டில் ஜோனா குளோமெரலோசா செக்ரேட் பண்ணக்கூடிய இந்த மினரலோ கார்டிகாய்ட்ஸ் வந்து ஆல்டோஸ்டீரான் ஸோ மினரலோ கார்டிகாய்ட் அந்த ஹார்மோனுக்கு பேர் வந்து ஆல்டோஸ்டீரோன் இது எப்படி ஞாபகம் வசிக்கிறது இங்கே லேயரில் ஃபர்ஸ்ட்டு லேயர் ஜோனா குளோமெரலோசா இது செக்ரேட் பண்ணக்கூடிய மினரலோ கார்டிகாய்டு இங்கே வந்து செகண்ட் ஹார்மோன் இங்கே செகண்ட் லேயர்னால் இங்கே ஃபர்ஸ்ட் ஹார்மோன் இங்கே ஃபர்ஸ்ட் லேயர்னால் இங்கே செகண்ட் ஹார்மோன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தட் இஸ் ஆல்டோ ஸ்டீரான் இங்கே கார்டிகோ ஸ்டீரானுங்கிறது இங்கே பார்த்தோம் இங்கே வந்து ஆல்டோ ஸ்டீரான் மினரல் லோ அப்போ ஏஎல்னு வருது இல்லையே ஏ ஆல்டோ அப்படிங்கிறத அந்த வார்த்தையில் ஆரம்பிக்கணும் அண்ட் இங்கே ஸ்டீரான் இருக்குது இங்கேயே வந்து ஸ்டீரான் வரணும் ஆல்டோ ஸ்டீரான் நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மினரல்ஸ் அப்படின்னாலே சோடியம் அயான் பொட்டாசியம் அயான் எலக்ட்ரோலைட் ஃப்ளூவிட் இதெல்லாம் வந்து வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்னியில் ரீனட் டிபியூல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்போ அங்கேருந்து சூடிய மயோனை ரீ அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்னொன்று இட் வில் காஸ் அ இன்க்ரீஸ்ட் எக்ஸ்க்ரிஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான் பொட்டாசியம் அயான் நம்ம பாடியிலேருந்து அதிகமாக வந்து வெளியேறதுக்கு இது ஒரு காஸாக இருக்குது அண்ட் ஆல்சோ இட் வில் ரெகுலேட் த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பாடி ஃப்ளூவிட் வால்யூம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர் நெக்ஸ்ட்டு மோட்டு நம்ம ஆல்ரெடி அட்னல் கார்டெக்ஸில் வரக்கூடிய குளுக்கோ கார்டிகாய்ட்ஸில் இருக்கக்கூடிய கார்டிசோல் ஹார்மோன் பற்றி பார்த்துருந்தோம் இந்த கார்டிசோல் ஹார்மோன் அப்படிங்கிறது லிவிங் கண்டிஷனில் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணி அண்ட் நம்ம பாடி ஏதாச்சும் ஒரு சிவியரான ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இருக்கும் போது அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இட் இஸ் அ லைஃப் சேவிங் ஹார்மோன் என்ன ஷாக் கண்டிஷன் அதனால இந்த கார்டிசோல் ஹார்மோனை நம்ம லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம அடினல் பற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு அடினல் மெடுலா அடினல் மெடுலா அப்படிங்கிறது இந்த இன்னர் பார்ட் இந்த இன்னர் பார்ட்டில் இருந்துக்கிட்டு இந்த எந்தனால மேடாச்சு அப்படின்னா செல்ஸ்னால இந்த அட்னல் மெடுலா வந்து மேடப்பவாயிருக்கு அண்ட் இதில் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பிக் நர்ம்ஸும் வந்து இதில் இருக்குது இந்த அடர்னல் மெடுலா சிக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து எஃபினெஃப்ரீன் அண்ட் நார் எஃபினெப்ரின் இன்னொரு பேர் வந்து அட்னலை அண்ட் நார் எஃபினெஃப்ரேனுக்கு இன்னொரு பேர் வந்து நார் அட்நெலின் ஸோ எஃபினெஃப்ரின் நார் அண்ட் நார் அந்நார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹார்மோனத்தை நம்ம டுகெதராக ரெண்டுத்தையும் சேர்த்து வி கால் இட் ஆஸ் எ எமர்ஜென்சி ஹார்மோன் ஏன் எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படி வருதுன்னு சொல்றோம்னா இப்போ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த சுச்சுவேஷனை பார்த்து நம்ம பயப்படுவோம் அதுக்கப்புறமா அது தைரியமாக எடுத்து நிற்கிறதா இல்லை அதுலேருந்து ஓடுறதா அப்படின்ட்டு எல்லாமே இந்த ஹார்மோன் தான் டிசைட் பண்ணுது ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ் டூரிங் த கண்டிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன் ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன் வரும்போது நம்ம பயப்படுறது இல்லை அதுக்கு அகேன்ஸ்டை ஃபைட் பண்ணி நிற்கிறது இல்லை அதுலேருந்து பயந்து ஓடுறது எல்லாமே இந்த ஹார்மோனை பொறுத்து இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் அ ஃப்ளைட் ஃப்ரைட் ஆர் ஃபைட் ஹார்மோன் அப்போது கார்டிசால் ஹார்மோனை நம்ம லைஃப் சேவிங் ஹார்மோனு சொல்கிறோம் இந்த எஃபினெஃப்ரின் ஆர் எஃபினெஃப்ரின் இந்த ஹார்மோனை நம்ம எமர்ஜென்சி ஹார்மோன்னு சொல்கிறோம் அண்ட் அதர்வைஸ் ஃப்ளைட் ஃப்ரைட் ஆர் ஃபைட் ஹார்மோன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் எஃபினெஃப்ரின் அண்ட் நான் எஃபினெஃப்ரின் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் எஃபினெஃப்ரின் அப்படிங்கிறது லிவர் அண்ட் மசில்ஸில் இருக்கக்கூடிய கிளைகோஜனை வந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ப்ரொமோட் பண்ணுது இந்த எஃபினெஃப்ரின் ஹார்மோன் அண்ட் நம்மளுடைய பீட்டையும் பிளட் ப்ரெஷரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நம்ம ரெஸ்பேர் பண்ணக்கூடிய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது எப்படின்னா பை த டைலேஷன் ஆஃப் த ப்ராங்கே அண்ட் ட்ரக்கியா ட்ரெக்கியா அப்படிங்கிறது வின் பைப் அந்த வின் பைப் வந்து ரெண்டாக பிரியும் பிரிஞ்சு லங்ஸுக்கு வந்து பிராங்கையாக வருது ஸோ அந்த ப்ராங்கை அண்ட் ட்ரெக்கியாவுடைய டைலூஷனால நம்ம ரெஸ்பேர் பண்ணுறக்கூடிய ரேட்டை வந்து இது இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது டெஃபின் டெஃப்ரெண்ட் அடுத்து நம்மளோட ஐல கூட பியூப்பிள் அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து டைலேட்டு விரிய வைக்கிது அண்ட் நம்ம ஸ்கின்னில் பிளட் ஃப்ளோவை வந்து டிக்ரீஸ் பண்ண வைக்கிது இந்த ஹார்மோன் நெக்ஸ்ட்டு நான் எஃபினெஃப்ரின் பற்றி பார்க்கலாம் எஃபினெஃப்ரெயின் நான் எஃபினெஃப்ரின் அப்படின்னு பார்க்கும் போதே சரி இதுக்கு வேறு ஃபங்க்ஷன் இதுக்கு வேறு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினப்போம் ஆனால் நான் உடைய மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து இந்த உடைய சிம்லராக தான் வந்து இருக்குது ஓகே அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் பேராதைரட் க்ளான் பேக்ரிஸ் அண்ட் அட்டினல் கிளான் பற்றி பார்த்துருக்கோம் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த கான்செப்ட் அவங்க கிளியராக அண்டர்ஸ்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இஃப் யூ எனி டவுட் ரிகார்டிங் திஸ் பிளேஸ் டு கமெண்ட் லெட் மினோ இந்த கமெண்ட் செக்ஷன் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப் ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த விட நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த யூனிட்டை நான் போஸ்ட் பண்ணால் அதர் வீடியோஸை பார்க்கணுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கேன் கன் கண் கோதாரன் செக் கிட்ட இந்த இயர் நான் கிளாஸ் டென் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் ஸோ கிளாஸ் டென் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் பிளேலிஸ்டில் கிளாஸ் டென் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போது ஸோ அதில் எல்லா டாபிக்ஸுமே வந்து இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ யூ ஸோ நகி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்